श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीं गुरवे नमः तस्मै श्रीं गुरवे नमः। हरि ओम तत्सत्। सत्यव्रतं सत्यपरं त्रिसत्यम् सत्यस्य योनिं निहितं च सत्ये सत्यस्य सत्यं हृतसत्यनेत्रम् सत्यात्मकं त्वां शरणं प्रपन्नाः सर्वत्र गोविन्दनाम संकीर्तनम्। ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणाय नमो नारायणाय ॐ 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 नमो नारायणाय नमो नारायणाय ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणाय नारायणाय ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणाय ॐ नमो नारायणाय बद्री विशाल भगवान की। हरि ओम तत्सत्। श्रीमद् भागवत महापुराणम 11वां स्कंदத்துல வர முக்கியமான நவயோகி உபாக்கியானம் ராஜா நிமிக்கி நவயோகிகளுக்கு நடுல நடக்கிற ஒரு அற்புதமான சம்பாதம் த டயலாக். இதுல முதல் கவி அப்படின்ற யோகி பாகவத தர்மம் பற்றி பேசியிருக்கார். அதுக்கு பிறகு 44வது ஸ்லோகத்தில் நிமி சக்கரவர்த்தி ராஜா திரும்பி கேள்வி கேட்குறாரு, பாகவத தர்மம்னா பக்தி தர்மம் மாணவ தர்மம் மனுஷ தர்மம் அப்படின்னா ஒரு ஒரு மனிதனும் அப்படி இருக்கணும்னு சாஸ்திரம் விரும்புறது. அப்படிப்பட்ட அந்த பக்தி தர்மம் இருக்கிற அந்த பக்தன் எப்படி இருப்பான்,
ஸோ அடுத்த கேள்வியில் வந்து பாகவதனுடைய குணங்கள் எப்படி இருக்கும், எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி விவரிச்சு சொல்லுங்கோ அப்படின்னு கேள்வி கேட்குறார். அதுக்கு பதில் ஹரி அப்படி சொல்லப்படுற ரெண்டாவது யோகி பதில் சொல்ல தொடங்கிட்டார். கடந்த வாரம் அதில் வந்து சில ஸ்லோகங்கள் நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ பக்தன்னு பற்றி பேசும்போதும் பாகவதன்னு பற்றி பேசும்போதும் மூணு வகையான பக்தாள் லோகத்தில் இருப்பாங்க. எல்லாரும் ஒரே விதமாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் ஒரு ஒரு ஸ்லோகம் முதல் உத்தம பக்தனுடைய லட்சணம் சொல்லி, ரெண்டாவது மத்தியம பக்தனுடைய லட்சணம் சொல்லி, மூணாவது ஸ்லோகத்தில் பிராக்ருத பக்தன் கனிஷ்ட பக்தனுடைய குணம் எப்படி இருப்பானே அதை சொல்லி, இப்போ திரும்பி அடுத்த ஸ்லோகத்தில் நின்று அப்படின்னா நாலாவது ஸ்லோகத்தில் நின்று அங்கே உத்தம பாகவதன் பாகவதோத்தமனுடைய லட்சணங்களை திரும்பி சொல்ல தொடங்குகிறார். ஏன்னா கடைசியில் எல்லோருமே அந்த உத்தம பக்தி ஸ்திதிக்கு வரணும், உத்தம பக்தனாக ஆகணும். ஒரு நாளைக்கு இல்லைன்னு இன்னொரு நாளைக்காவது ஆயிதா ஆக வேண்டியிருக்கிறதுனால ஹரி யோகிக்கு இப்போது கையில் மைக்கு கடிச்சதுனால கொஞ்சம் நிறைய அதை பற்றி பேசுவோமே. ஏன்னா மத்தியம பக்தனை பற்றி கனிஷ்ட பக்தனை பற்றி புராணங்களில் கதைகள் நிறைய இருக்கும். அதனால் அவர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சான்ஸ் எடுத்துக்கிட்டு பாகவதோத்தமனை பற்றி சொல்லும்போது 48-49 ஸ்லோகங்கள் தான் போன வாரம் கடைசி கிளாஸில் பார்த்தது. அங்கே ரெண்டு முக்கியமான விஷயங்கள் சொல்கிறார். பொதுவாக பக்தனுக்கு எப்படிப்பட்ட அடையாளங்கள் இருக்கணும், இந்த விரதம் பண்ணால் அந்த ராத்திரி அவன் தூங்காமல் இருந்தான், தெரியாமல் கூட ஏதோ ஜலத்தில் உளுந்த எது கங்கா நதியிலோ உளுந்ததுனால் அவனுக்கு புண்ணியம் வந்தது, இப்படி ரொம்ப சாதாரண கதைகள். அந்த பில்வ மரத்து மேலே உட்கார வேண்டியதாயிடுச்சு, கீழே கரடி துரட்டிட்டு வந்தது, இருட்டாயிடுச்சு, ராத்திரி ஒன்றும் பண்ணுறதுக்கு பொழுதுபோக்குக்காக அப்படியே தூங்க முடியாமல் அந்த இலை கில்லி போட்டான், இதெல்லாம் அது அப்புறம் கீழே பார்த்த ஒரு லிங்கம் இருக்குதாமா, அன்றைக்கி சிவராத்திரி ஆயிடுச்சாமா, இப்படி சொல்கிற கதல்கள் ரொம்ப எல்கேஜி லெவலுக்கு அது சொல்கிறது. நீங்கள் பகவத்கீதையில் பார்த்தாலும் சரி பக்தனுடைய லட்சணங்கள் இங்கே பாகவதத்தில் பல இடத்துல பார்க்குற கதைகளுக்கு வித்தியாசம் இருக்கு. அதனால்தான் பாகவத புராணம் ஒரு வித்தியாசமான புராணம். கார்த்திக் புராணம், மாக புராணம், இப்படி ஒரு ஒரு மாதத்துக்கு பேர்லேயே ஒரு புராணங்கள் இருக்கு, குட்டி குட்டி உப புராணங்கள். அதெல்லாம் ரொம்ப பேஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்காக கதைகள் சொல்லப்பட்டிருக்கு. தப்பும் இல்லை, அங்கிருந்தாவது பக்தி தொடங்கணுமே. அதனால் இங்கே இந்த 48வது ஸ்லோகத்தில் சொன்ன விஷயத்தை இன்றைக்கி ஞாபகப்படுத்துகிறேன். சரீரம்தான் நமக்கு தெரிஞ்ச வஸ்து, சரீரத்தில் இருக்கிற புலங்கள்னால தான் மனசை வச்சு இந்த லோகத்தில் விவகாரம் பண்ணுறோம். அப்போது பல விஷயங்கள் அனுபவங்கள் ஏற்படுறது, அந்த அனுபவங்கள் ஏற்படும் போதும் சிலது நமக்கு சாதகமாக இருக்கும், சிலது வந்து பாதகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அது மேலே ராகமோ சாதகமாக இருக்கும்போது, ராகமோ பாதகமாக இருக்கும்போது துவேஷத்தனோ வளர்த்துக்காமே ஹர்ஷா அமர்ஷ ஹர்ஷா மர்ஷபயோத்வேகைஹி இங்கில்லை அந்த வார்த்தை பகவத்கீதை. ராகத்வேஷ வியுக்தைஸ்து த்வந்த்வாதீதோ விமத்சரஹ. இந்த ரெண்டு துவந்தங்கள் அப்படி
இது மேலேயும் அப்படி ராகத்வேஷம் ஏற்படுத்திக்காமல் இந்த ஜகத்து காணப்படுற ஜகத்து ஏற்படுற அனுபவங்கள் எல்லாமே அவர் வந்து ஹரியுடைய மாயா, ஹரினால் ஹரியிலிருந்து உருவான ஹரி என்னங்க உடனே வேதாந்தம் படிக்கிறதுனால நம்ம ரிலேட் பண்ணிக்கணும். ஆத்மா, ஆத்மான்னா நான் எனக்குள்ள நின்று தான் உருவாய் அப்படி காணப்படுறது. சரி, இன்னும் அத்வைத்த அவ்வளோ ஜ்ஞானம் உள்ளக்கு போல இது மட்டும்தான் நான் கேட்டுட்ருக்கேன், வேறு உபனிஷத்து கேட்கல, மையேவ சகலம் ஜாதம் அப்படின்னு கைவல் உபனிஷத்து இதெல்லாம் நான் கேட்கல. இங்கே கூட இவ்வளோ கேட்டால் கூட என்னன்னா, காணப்படுற ஜகத்தெல்லாமே மாறிக்கொண்டிருக்கிற கிருஷ்ணனுடைய ஸ்வரூபம், இப்படி சுலபமாக புரிஞ்சுக்குங்க. எனக்கு ஒரு கடவுள் எனக்கு இஷ்ட தெய்வம் இருக்கே, குருவாயூரப்பனோ ஏதோ ஒன்று இருக்கு. என்னுடைய குருவாயூரப்பனுடைய சகுண ரூபந்தான் மாறிக்கொண்டே இருக்கிற உலகம். ஸோ மாறிக்கொண்டே இருக்கிற என்ன காணப்படுறதே தெரியறதே மாறுறதே, ஆனால் அப்படி அப்படி சகுணமாக இருக்கிற மாற்றத்தோடு கூடி இருக்கிற உலகம் என்னுடைய இஷ்டதெய்வமான கிருஷ்ணனுடைய ஒரு பாகம், ஒரு ரூபம், ஒரு அங்கம். மாறாமே இருக்கிற நிர்குணமாக இருக்கிற ஆத்மஸ்வரூபந்தான் கிருஷ்ணனுடைய இன்னொரு பாகம், இன்னொரு பக்கம். எப்போ இந்த மாதிரி எடுத்துக்கிறோமோ, இன்னொரு விதமாக சொல்கிறேன் இந்த வார்த்தை, அனாத்மான்னு எது சொல்கிறோமோ அதெல்லாமே என்னுடைய கிருஷ்ணனுடைய ஒரு உருவம். ஆத்மான்னு எது சொல்லிக்கிட்டு இருக்கிறானோ அதெல்லாம் கூட கிருஷ்ணனுடைய இன்னொரு உருவம். ஆனால் அனாத்மான்னு சொல்லப்படுற கிருஷ்ணனுடைய உருவம் வந்து மாறிக்கொண்டே இருக்கும். ஆத்மரூபமான கிருஷ்ணனுடைய உருவம் வந்து மாறாமல் இருக்கும். இதுக்கு பேர் சகுணம், அதுக்கு பேர் நிர்குணம். இவ்வளோ சுலபமாக புரிஞ்சுக்கணும். அப்போ ரெண்டுமே கிருஷ்ணன் தான். அந்த பாவம் இருந்தால் தான் இவர் சொல்கிற இங்கே அந்த கிருஷ்ணனுடைய மாயாசக்தி தான் இந்த மாதிரி இந்த ஜகத்தினை காணப்படுத்துறது. அவரே ஜகத்து வேறே இல்லை, கிருஷ்ணன் வேறே இல்லை. அப்போது ஜகத்தன்னாவே மாறிக்கொண்டே இருக்கும். மாறிக்கொண்டே இருக்கும்போது அதில் எல்லா துவந்தங்களும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அப்படி பார்த்து அது எதுக்கும் மயங்காமே, அது எதுலேயுமே ஈடுபட்டு ராகத்வேஷம் வளர்த்துக்காமே யார் புரிஞ்சுக்கிறானோ பார்க்குறானோ என்றார் இங்கே. பஷ்யன் என்றார், பஷ்யன்னு அர்த்தம் இங்கே புரிஞ்சுக்கிறாரோ. அப்படி இருக்கிற பக்தன் தான் உத்தமமான பக்தனி நிச்சயமாக சொல்லப்பட்டிருக்கு என்றார். அடுத்த 49வது ஸ்லோகம் கூட நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். இங்கே இன்னும் கொஞ்சம் உலகம் பற்றி சொல்லாமே, உலகம் இருக்கணும்னு முதல்ல நான் இருக்கணும், நான் என்னோட சரீரம் இருக்கணும். அதுக்கப்புறம் உலகத்தில் யாருக்கோ கஷ்டம் ஏற்பட்டால், யாருக்கோ சுகம் ஏற்பட்டால் நான் அதை எடுத்துக்கிறது இல்லை. என்ன சரீரத்துக்கு சேர்ந்த நெருங்கி இருக்கிற உறவுகள் அதிக கூட இருக்கும்போதும், இல்லை என்னுடைய இந்த சரீரத்துக்கே ஏதாவது சுகம் துக்கம் வந்தால் அங்கே தான் கொஞ்சம் ஏற்றுக்கிறது கஷ்டமாக இருக்கேன். பக்கத்து வீட்டில் என்னமோ நடந்தால், பக்கத்து நாட்டில் என்னமோ நடந்தால் நமக்கு கவலை இல்லை பார்க்குறது. நம்ம குழந்தைக்கு, நம்ம வீட்டில் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு, அப்புறம் என்னுடைய உடம்புக்கு, அந்த விஷயந்தான் எங்கே சொல்கிறார். அதனால் இங்கே தான் முதல்ல சாதகன் இங்கேயும் புரிஞ்சுக்கணும், அந்த விதத்துலையும் புரிஞ்சுக்கணும், ஜகத்து டோட்டலாகவும் புரிஞ்சுக்கணும், வியக்திகதமாகவும் புரிஞ்சுக்கணும். எப்படி? அதே விஷயந்தான் மேலே சொன்னது. ஒரு தனிப்பட்ட சரீரத்துக்கு என்ன வரும் அன்றைக்கி சொன்னோம், ஷட் ஊர்மையகள், ஷட் ஊர்மையாக ஆறு விதமான தாபங்கள் மூணு லெவலில் வருது. தேகேந்திரிய பிராண மனோதியாம்
யோ ஜன்மாப்ய யத் ஜுக்ஷ. தேக இந்திரியத்துக்கு, பிராணத்துக்கு, மனசுக்கு, மூணுத்துக்கு, தேகத்துக்கு சம்மந்தப்பட்ட வரைக்கும் பசி தாகம் ஏற்படும். அதே ஒரு பிரச்சனை தான். அதுக்கப்புறம் எப்படி பிரச்சனைன்னா, பசி ஆகலைன்னான்னு பிரச்சனை தான், பசி ரொம்ப ஜாஸ்தியானு பிரச்சனை தான். சரி, இதை பசி ஆகிறதுன்னு சாப்பிட்டா, சாப்பிட்டதுக்கப்புறம் அது சரியாக டைஜஸ்ட் ஆகிறது இல்லைன்னு பிரச்சனை தான். பாருங்கோ, மொத்தத்தில் சரீரத்துக்கு கம்ஃபர்ட், சுகத்துக்கு ஒரு நாள் நல்லா தூங்க முடியலன்னா கஷ்டம்தான். ட்ரெயினில், ஃப்ளைட்டில் அப்படி இல்லை, ஒரு நாள் கொசு வந்துச்சுன்னா, திடீர்னு மழை பெஞ்சு குளிர் வந்துச்சுன்னா, சில நாள் தலைகாணி மாறிச்சிட்டாவே தலைக்கு ஒத்துக்காது. பாருங்க எத்தனை பிரச்சனைகள் இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கியாச்சும் தூங்கலை, ஒரு நாள் தூங்கியாச்சும் இன்னொரு நாள் தூங்கலை, இப்படி தான். இது கஷ்டம் தானே சரீரத்துக்கு. இதுக்கு ஒரு நாள் பார்த்து 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 செஞ்சுக்க வேண்டியிருக்கேன். சரி, ரெண்டு சரீரத்துக்கு வருது. அப்புறம் போன வாரம் இப்படி தான் மாற்றி சொல்லிட்டேன். இப்போ நான் சொன்னது வந்து பிராணமய கோஷத்துக்கு. சரி, தாகம் பசி வந்து பிராணமய கோஷத்துக்கு. இது பிராணம் தேகத்தோடு கூடி இருக்கிறதுனால பிராணத்துக்கு பசிக்கு தானே நம்ம நினைக்கிறோம். எனக்கு பசிக்குது வயிற்றுக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. ஆனால் விஷயம் பிராணத்துக்கு. தேகத்துக்கு என்னன்னா, பிறக்கிறது இறக்கிறது இந்த வயசாகிறது, இது ஒரு பிரச்சனை. ஆனால் யாராவது தருத்த முடியறதோ இல்லை. ஸோ தேகத்துக்கு அப்படி, அப்புறம் பிராணத்துக்கு பசி தாகம், மனசுக்கு வந்து பயம், பயம் பற்றுனால பயம். அந்த பற்று சொல்லாமல் இங்கே பயம்னு சொல்லிட்டார். எல்லா பயத்துக்கு காரணம் அகங்காரம் மமக்காரம் தான். சரீரம் நானு பயம் இருக்குது, அப்புறம் அடுத்த சரீரங்களே அவங்க எனக்கு சொந்தம் தெரியும், அது மமக்காரம் இருந்தாலும் பயம் வருது. ஸோ பயம் மொத்தத்தில் மனசுக்கு. அப்புறம் இப்படி இந்திரியங்களுக்கு, புத்திக்கு, மனசுக்கு பயம் மட்டும் இல்லை, ஆசை ஒன்று, இது ஒன்று இருக்குது, திருஷ்ணா, இப்படி பலது ஏற்படுறதா. மொத்தம் ஆறாக வச்சுக்கிறோம், எட்டாக சொல்லிக்கோங்க, இன்னும் சேர்த்துக்கலாம். அப்படின்னா இப்படி வர இந்த கஷ்டங்கள் எல்லாமே, அது கஷ்டம்னு எடுத்துக்காமல் தர்மம். அது வயசாகிறது சரீர தர்மம், வியாதி வர்றது சரீர தர்மம், பிறக்கிறது இறக்கிறது சரீர தர்மம், பசிதாகம் பிராணமய கோஷுட தர்மம். அப்போ மனசுக்கு பயம் அனேது வந்து ஒரு பாதுகாப்பாவாக தான் பகவான் கொடுத்தார். தவிர நம்ம அதை என்ன எடுத்துக்கிறோம், அது வந்து ஒரு மெசேஞ்சர் மாதிரி. இப்போ கொரியர் சர்வீஸ் வந்து ஏதோ கொடுத்துட்டு போயிடுவார். அந்த காலத்தில் தந்தி வரும், போஸ்ட்மேன், அப்படி கொடுத்துட்டு போகாமல் அவர் இங்கே தங்கிட்ட. இந்த பயம் என்பது கடவுள் வச்ச ஒரு மெசேஞ்சர். அது அப்பப்போ தேவைக்கு, ரட்சிக்கிறதுக்கு, பாதுகாப்புக்காக பயம் அனேது ஒன்று இருக்கணும். இல்லைன்னு நான் எப்படி திடீர்னு ஏதோ ஆபத்து வந்தது கொஞ்சம் ஓடி போகணும், எழுந்திரிச்சு போகணுன்னா பயம் வந்தால் தானே. ஸோ அது மெசேஞ்சர் மாதிரி வச்சுக்கணும் தவிர, சரியா, நம்ம என்ன பண்ணோம், அந்த மெசேஞ்சராக இருக்கிற பயத்தை கெஸ்ட்டாக வச்சுக்கிட்டோம். பர்மனெண்ட்டாக கெஸ்ட்டாக வச்சுக்கிறோம். அது எப்படி இருக்கும் அப்போது? அதனால் இங்கே சொல்கிறாரு. அப்புறம் ஆசை, இது எல்லாமே தர்மம்னு எடுத்துக்கிட்டால், அந்த ஸ்ரீஹரினே ஸ்மரணம் பண்ணிக்கிட்டு இவன் வந்து இதுக்கு மோகப்பட மாட்டான். அதான் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில் முக்கியமாக. ஸ்மிருத்யா ஹரேஹே, அந்த ஹரிணி பகவான் வந்து ஸ்மிருத்யா, இவர் பேரே ஹரி, அதனால் எல்லாத்துல ஹரி வார்த்தை உபயோகப்படுத்துகிறார். ஓகே, ஸ்மிருத்யா ஹரேஹே. அப்படி இருந்து ஏமாந்து போகமாட்டான். முக்கியமான மோகம் அவனுக்கு ஏற்படாதனால அப்படி இருக்கிறவன் தான் உத்தமமான பக்தன் அவன். பாருங்க, இது புரிஞ்சிச்சுன்னா ஆத்தியாத்மிக சாதனை என்னன்னு புரியும்.
மிச்சம் எல்லாம் விட்டுடணும். மிச்சம் எதுவுமே கணக்கில் இல்லை. நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது புரிஞ்சுக்காம ஏதோ நம்ம நீங்கள் இல்லை உங்கள்கிட்ட தான் இவ்வளோ சொல்லுனா புரியாமல் இருக்கும் லோகத்தில். சரி, மேலும் 50வது ஸ்லோகம் இன்னைக்கு அர்த்தம் பார்க்கணும், படிக்கிறோம். ந காம கர்ம பீஜானாம் யஸ்ய சேதஸி சம்பவஹ வாசுதேவைக நிலயஹ சவை பாகவதோத்தமஹ. மேல ஸ்லோகத்தில் சவை பாகவத பிரதான பக்தாளலோ சிறந்த பிரதமம் ஃபஸ்ட் ரேங்க் டிவோட்டி அன்னாரு. இங்கே பாகவத உத்தமமான த சிறந்த சூப்பர் ரிலேட்டிவ் டிகிரி பாகவதோத்தம சவை அவன்தான். யார் அது? எஸ்ய சேதசி, யாருடைய எஸ்யன்னு யாருடைய சேதசி மனசுக்குள்ள காம கர்ம பீஜானாம் ஆசை காமம், அதனால் ஒன்று செய்யணுவனி ஒரு சங்கல்பம், அந்த சங்கல்பத்தினால கர்ம செய்கிறது, அப்புறம் அதுக்கு சேர்ந்த பீஜம்னா வாசனை இம்ப்ரிண்ட்டு. எப்போ பண்ணதெல்லாம் அது வாசனையாக போய் அங்கே ஸ்ட்ராங் ஒரு இம்ப்ரிண்ட்டாக நிற்கக்கூடாது. அதனால் மினிமம் டிசைர்ஸ் ஆர் அலௌடு தர்மசாஸ்திரம்படி. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி மினிமம் கர்மா ஆல்சோ இஸ் அலௌடு. அதனால் கர்ம செய்யாமல் யார் இருக்க முடியாதுன்னு பகவான் கீதையில் 3வது அத்தியாயத்தில் சொன்னார். அதனால் புரிஞ்சுக்கணும், ஒடுங்க. இங்கே இப்போ அவர் சொல்கிறாரு காம கர்ம அதுக்கு சம்பந்தப்பட்ட வாசனைகள் ந சம்பவ, எவனுக்கு மனசுக்குள்ள தீவிரமான ஆசைகள் இல்லை, தீவிரமான ஆசைகள் இல்லாதனால் அவர் தீவிரமாக கர்மத்தில் ஈடுபடுறதில்லை. கர்மத்தனே ரொம்ப மினிமம் சரீரத்துடைய மெயின்டெனன்ஸுக்காக மட்டும் பண்ணுறான், சரீர யாத்திரா நடக்கிறதுக்கு மட்டும்தான். இது நம்ம ஹிம்சை பண்ணக்கூடாது, இது வேண்டான்னு நம்மளா எதுவுமே இது ஆத்மஹத்தியை பண்ணக்கூடாது. அது பாட்டுக்கு இருக்கும், எவ்வளோ நாள் இருக்குமோ பிராரப்த கிரகத்தை மாதிரி அது பாட்டுக்கு இருக்கும். அது இருக்கிற இந்த கொஞ்சம் காலத்தில் என்னுடைய டியூட்டி என்னன்னு ஒன்று இருக்கேன், அதனால் டியூட்டி எல்லாருமே செய்யணும். டியூட்டின்னு டியூட்டியாக பண்ண பந்தமாகாது. நம்ம டியூட்டிக்கு கூட பக்கத்தில் இந்த வரின்னு சேர்த்துக்கிறோம், சேர்த்துட்டு கவலைப்படுறது என்னோடய கடமை இல்லையா, அது வேறு. ஆஹா, வரி இஸ் நாட் ஏ டியூட்டி. ஆனால் நம்ம மெஜாரிட்டியாக பெரும்பாலும் என்ன பண்ணுறோம் யோசிச்சுங்கோ, இந்த வரி பண்ணிக்கிட்டு கவலைப்பட்டு என்னோடய கடமை சேரு. யாரோ பற்றி, ஏதோ பற்றி, வீடு பற்றி, வாசல் பற்றி, குழந்தைங்க பற்றி, தப்பு. பக்தனு பகவான் மேலே பக்தி இருக்குன்னு புரிஞ்சவன் அப்படி செய்ய மாட்டான். அதனால் இல்லைன்னு என்னாகுதுன்னா அந்த வாசனைகளை ஸ்ட்ராங் ஆகிட்டு, வாசனைன்னு ஒன்றும் இல்லை, அந்த பற்று அனேது வளர்த்துட்டு 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 அது இயற்கையிலேயே பிகினிங்கில் இருக்கேன். ஆனால் யோசிச்சு பாருங்கோ, இயற்கையில் இருக்க பூனைக்குட்டி பறவை எல்லாமே கூட அதோடைய குட்டிக்காக அம்மா எவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக எவ்வளோ பாதுகாப்பாக நல்லா செய்கிறது, ஆனால் எவ்வளோ நாள் செய்கிறது, அதுக்கப்புறம் கண்டிக்கிறதா, அதுக்கப்புறம் அசல் மறந்து போய் அதுக்கப்புறம் அது மேலே சண்டை போடும். சில இடத்துல
அது கூட சாப்பிடும் இது. ஏன்னா அந்த பிரகிருத்தியுடைய நியத்தை அங்கே வரைக்கும் தான் வேலை செஞ்சது, பற்று அதுக்கப்புறம் வளரலை. ஆனால் எல்லா ஜீவிகளுக்கிட்ட சுவாவமாக இருக்கிற அந்த அன்பனேது ஒரு லெவலில் முதல்ல இருக்கு. அப்போ மனுஷனுக்கு மட்டும் ஏன் அவ்வளோ அது கேரி பண்ணிக்கணும்? அதே மாதிரி சாப்பிட வேண்டாம், சண்டை போட வேண்டாம். ஆனால் இங்கே இவன் எல்லாமே பண்ணுறான், பற்று வச்சுக்கிறான், சண்டை போடுறான், அடுத்தவங்களும் சாப்பிடுவான். சாப்பிடுவாங்க, சாப்பிடுவான்னு என்ன கொலை பண்ணுறான்? இல்லை, பாரியை பர்த்தனை கொலை பண்ணுறான், பர்த்த பாரியனை கொலை பண்ணுறான், எல்லாமே நடக்கிறது. ஆச்சரியமே பட வேண்டியதில்லை, சகலம் விசித்திரமாக நடக்கிறது. அப்போ இது கற்றுக்கணும். அது பார்த்து பற்று இல்லாமல் அது பாரு எப்படி இருக்கு. அப்போ அதனால் அதுக்கு இந்த அந்த பூனை நாய் ஜென்மத்தில் அதுக்கு எந்த கர்மம் வாசனையாக மாறலை. அப்போ இது என்னன்னா, ஏதோ ஒரு ஜென்மத்தில் செஞ்ச பாப்பதுக்கு இது இப்படி அனுபவிச்சுக்கிட்டு போக வேண்டியிருக்கு. அது அனுபவிக்கிறதுனே அதுக்கு தெரியுமா சார்? அது கூட சந்தேகம்தான் கேட்டால். அதுக்கு தெரியறது இல்லையோ, நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பார்த்து நம்மளுக்காகவே மேபி அந்த இத்தனை மருதர்களுக்காக அத்தனை ஜந்துக்களை வச்சு பாரு. அந்த ஜந்து ஜென்ம பார்த்தியா, நாய் ஜென்ம பார்த்தியா, அப்படின்னு தெரிஞ்சு மனுஷ சரீரம் அடைஞ்சவனாவது இனிமேல் ஜானம் அடையிறதுக்கு முயற்சி பண்ணுவானோ இல்லைன்னு நம்ம கண்ணு முன்னாடி இத்தனை வச்சுருக்காரு. அதுக்கு தெரியுமா தெரியாதனேது நமக்கு தெரியாது. ஏன்னா அதோடய புத்தின்னு நம்ம மெஷர் பண்ணால் அதுக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியல. அப்போ எதுக்கும் தெரியாமல் அந்த அனுபவிக்கிற கர்ம தீர்த்துக்கிற பிராரப்தம், தெரியாமல் கர்ம பிராரப்தம் அனுபவிச்சுனா கூட அது தீந்து போயிடும். புரியுதா? அதனால் நமக்கு கூட பிராரப்தம் தீந்து போகிறதுனால தான் இவெல்லாம் நடக்கிறதுன்னு சாட்சியாக இருக்கணும். இதில் எதுவுமே எனக்கு சம்பந்தம் இல்லை. அறிவு மனுஷனுக்கு இருக்கிறதுனால பாகவதம் சத்சங்கத்துக்கு வந்து நவயோக உபாக்கியானம் கேட்க முடிஞ்சதுனால இவன் தெள்ளன் தெளிவாக புரிஞ்சுக்குவானு. அதனால் காம கர்ம அதுக்கு சேர்ந்த வாசனைகள் ந சம்பவா. ஸோ யாரோடைய ஒரு மனுஷனுடைய மனதில் இப்படி மல்டிப்ளை ஆகக்கூடாது. ஏதோ கொஞ்சம் இருந்தது முதல்ல எனக்கு வாழ்க்கையில் பிறக்கும்போது முதல்ல வளரும்போது பற்று இருக்கும். பற்றுன்னு அஜ்ஞானம் தானே, அஜ்ஞானத்தினால தான் பிறந்தோம், அஜ்ஞானத்திலேயே வளர்ந்துட்டுருக்குறோம். ஆனால் மனுஷனுக்கு வந்து பல விதமாக குருவுன்னு சப்ளை பண்ணுறாரு கடவுள். அம்மா ஒரு குரு, அப்பா ஒரு குரு, திரும்பி இன்னொரு குரு, அதுக்கப்புறம் ஆத்தியாத்மிக குரு. அத்தனை குருக்கள் மூலமாக நான் வந்து அப்படியே அஜ்ஞானத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் நம்ம துக்கத்துக்கு காரணம் அஜ்ஞானம், வேறு எதுவுமே இல்லை. அவங்க இவங்க எதுவுமே சொல்லக்கூடாது. கடவுளும் கிடையாது, உலகமும் கிடையாது, எனக்கு சேர்ந்தவங்களும் கிடையாது, அவங்களுக்கு யாரும் கிடையாது. எனக்கு துக்கம் ஏற்படுதுன்னு சொன்னால் நான் தான் அதுக்கு காரணம். நான் என்ன, நான் யாருன்னு ஸ்வரூபத்தின் தெரிஞ்சுக்காமல் அஜ்ஞானத்தில் இருந்துட்டு ஏதோவாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் சத்தியத்தின் தெரிஞ்சுக்காம. அதனால் மனுஷனுக்கு அந்த வாய்ப்பு இருக்கிறதுனால இவர் மனசில் வந்து அதனால தான் ஆசிரம வர்ண இந்த தர்மங்களை வச்சது. அந்த தர்மம் படி நம்ம பிரவர்த்திச்சுக்கிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முதல்ல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது போயிடும். ஓ, ஒரு வயசில் ஒரு சமயத்தில் ஏதோ மேலே பற்று வச்சுருக்கோம். நம்ம அம்மா அப்பா மேலே ரொம்ப அன்பு இருக்குது, அவங்களுக்கு நம்மன்னா ரொம்ப அப்படியெல்லாம் இருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு போயிருப்பாங்க அம்மா அப்பா, ஏன்னா நமக்கு வயசு அவ்வளோ வந்துச்சு இல்லை. இப்போ ஏதோ அதுக்கு ஞாபகம் இருக்கிறதோ, ஏதோ ஃபோட்டோ இருக்குது அங்கே இருக்குது, ஆனால் இப்போ எது மேலே இருக்குன்னா இன்னொன்று மேலே நமக்கு இருக்குது. அது விட்டுட்டோம் இல்லையா? ஆனால் விட்டுறது அனைத்து கஷ்டம் இல்லை, சகஜமாகவே நடக்கிறது. ஆனால் அப்பப்பப்போ அது கவனிச்சிக்காமல் ஜானத்தோடு இல்லாமல் எனக்கு இது போகாது, இது கஷ்டம் எனக்கு அப்படின்றோம். ஒன்றும் கிடையாது, என் மனசு எதுவுமே பிடிச்சிக்கல, ரொம்ப நாள் பிடிச்சிக்க முடியாது,
அதனால தான் வாழ்க்கையில் எத்தனையோ பார்த்தோம், எத்தனையோ பேர் கூட நமக்கு உறவுகள் இருந்தது, அப்போல்லாம் ரொம்ப நேசிச்சிட்டோம், பற்று வச்சுக்கிட்டோம், அவங்களும் நமக்கு அடி கொடுத்தாங்களோ நம்மளும் அவங்களுக்கு அடி கொடுத்தோமோ தூரமாக வந்துட்டோம் போயிட்டாங்க எப்படியோ மொத்தத்தில். இப்போக்கு ஞாபகம் இருக்கா அண்ணன்? இல்லை, ஒருவேளை பாரியா பர்த்தா கூட ஒருத்தர் முன்ன பின்ன எப்படி போனால் யாருக்கு கொஞ்ச நாள் இருக்கும் அதே. அதனால் அது இல்லாமல் என்ன ஆகுமோன்னு இப்போ யோசிக்க வேண்டியது ஒன்றும் இல்லை, இதுதான் மாய. அதனால் இந்த ஞானம் உள்ளே வந்துச்சுன்னா இப்போ நிம்மதியாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், பயமில்லை, கவலையில்லை. இப்போ போகணும், இப்போ ஏ எனக்கு இது புரிஞ்சதுனால. இங்கே எதுவுமே சாஸ்வதம் இல்லை, எதுவுமே பிடிச்சிக்கிறது இல்லை, அசல் எனக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் இந்த மனசு அப்படி காட்டும், அப்படி புத்தியில் உள்ள சொல்லும், இது எல்லாமே வாசனைகள் தான். அப்போ அந்த வாசனாட்சயம் எப்படி ஏற்படும்? சத்சங்கத்துக்கு வந்து ஓகே கொஞ்சம் கொஞ்சம் புராணம் கதை பாகவதம் பகவத்கீதை கேட்டிருந்தால் ஒரு நாளைக்கு சில ஜீவிகளுக்கு இப்படி பூர்ண ஞானத்துக்கு ஒரு வழி கிடைக்கும். ஏன்னா இது வராமல் வேறு வழி இல்லை மக்களுக்கு, அதனால தான் லோகத்தில் தப்பிச்சுக்கிறது இல்லை. வயசானதுனாலையோ ரொம்ப படித்ததுனாலையோ ரொம்ப பெரிய குடும்பத்தில் பிறந்ததுனாலையோ அடுத்த இதில் சொல்ல போகிறார் அந்த குடும்பம் ஜாதி பற்றி அந்த அகம்பாவம் போணுவனே. அதனால் போனது இல்லை யாருக்கும், துக்கம் போயிடுச்சுன்னு யாருமே சொல்லலை. ஆனந்தமாக இருக்கேன், எனக்கு எது பற்றியும் கவலை இல்லைன்னு சரீரம் விடுறவங்க எங்கேயுமே பார்க்கல. நம்ம பொதுவாக ஞானிகள் கிட்ட தான் அந்த பார்க்குறோம். ஞானி சரீரம் விடும்போது சுற்றி எத்தனோ பேர் பந்துகள் இல்லைன்னா கூட ஏதோ சிஷ்யர்களும் பக்தாள் எத்தனை பேர் பார்க்குறாங்க இல்லையா? ஞானி எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணுறது இல்லையே, கவலைப்படலையே. ஆனால் சுற்றி எவ்வளோ விவகாரம் பண்ணிட்டார், விவகாரம் கொஞ்சமாக எத்தனை கோடி ரூபாய் ஆசிரமங்கள் வியவஸ்தை எத்தனையோ பண்ணுறாங்க ஒரு ஒரு மகாத்மா. ஆனால் எதுவுமே ஒட்டுக்கிறது இல்லை அவங்களுக்கு. ஏன்னா அவங்க எல்லாம் ஈஸ்வர காரியமாக பண்ணாங்க, அவங்கள தான் செஞ்சுக்கலையே. அதனால் இப்படி யார் மனசில் ஏற்படாமல், அப்புறம் ஏற்படாமல் என்னாகும்? அது ஏற்படாமல் இருக்கணும்னு என்ன செய்யணும்னா, வாசுதேவ ஏக நிலையாக, மனசில் கிருஷ்ணனு தவிர இங்கே வாசுதேவனே வார்த்தைக்கு மகாவிஷ்ணு அனு எடுத்துக்கூடாது. ஏன்னா இந்த லெவல் ஞானம் பேசும்போதும் சர்வத்திர வசதிதி வாசுதேவா, ஆத்மா நான் தான் அந்த ஆத்மா. ஆத்மல மனசு எப்போ லக்னமாகிறதோ கிருஷ்ணனுடைய, நான் அப்பப்போ நடுவில் கிருஷ்ண வார்த்தை சேர்க்கிறேன், என்ன பாகவதம் சொல்கிறோம், உங்களுக்கு அந்த பக்தி பாவம் இருக்கட்டும் உள்ள, அது அப்படியே அது வேதாந்த பாவமாக மாற்றுக்கிறோம் அவ்வளோதான். அப்போ அந்த கிருஷ்ணன் தான் இங்கே வாசுதேவனன் கூப்பிடப்பட்டவருக்கு. ஸோ வாசுதேவ ஏக நிலையா, மனசு வந்து சத்தியத்து மேலேயே நிஷ்ட, சத்தியத்திலேயே சத்தியமே ஞாபகம் வச்சுக்கிட்டு விவகாரம் பண்ணுறது. அதுக்கு நீ வாசுதேவன் பேர் கொடு, ஆத்மானு பேர் கொடு, கிருஷ்ணன் பேர் கொடு, ஹரியன்னு சொல்லிட்டார் சில இடத்துல. இங்கே வாசுதேவன்றாரு, எல்லாத்துக்குமே சிறந்த அர்த்தம் இருக்கு. ஆனால் சங்க சக்கர கதா பத்ம சகுண ரூபமான விஷ்ணுவனை மட்டும் நினச்சக்கூடாது. அப்போது அப்படி சொன்னால் இது வைஷ்ணவர்களுக்கு மட்டும் நினச்சக்கூடாது, அதெல்லாம் இங்கே கிடையாது. சரியா? வாசுதேவ ஏக நிலையாக, இந்த ஆத்மா இல்லையே திருஷ்டி கேவலம் கிருஷ்ண பகவான் மேலே மட்டும்தான் நிஷ்டை யாருக்கு இருக்கின்றனதோ அப்படியே. சக அப்படிப்பட்டவன் வந்து பாகவத உத்தமஹா வை, கஷ்டிதமாக நிச்சயமாக அவந்த பக்தாளில் உத்தமமானவன். வாழ்க்கையில் எப்பாவது இவ்வளோ வயசு வந்துச்சு இந்த மாதிரி இப்படி தான் பக்தி என்ன இடிக்குமனு கேட்டிங்களோ, இல்லை உங்கள் வீட்டில் யாராவது ரொம்ப பக்தியோடு இருப்பா சார், ரொம்ப நிஷ்டை, காலையில் சாயங்காலம் விபூதி வச்சுக்குவார், சிவம் ஏதோ சொல்லுவீங்கன்னு பார்த்துருப்பீங்க உங்கள் பாட்டினு யாரும். ஆனால் இப்படி பக்தி என்ன இப்படி இருக்கணும்னு யாராவது உங்களுக்கு கூட பேசியிருக்காங்களா? உங்களுக்கு காதில் விழுந்ததா?
பாகவதம் 7 நாள் சப்தாகம் கேட்டு கூட இது காதில் விடலைன்னா நம்ம கோட்டு விட்டுட்டோம் அர்த்தம். இது சொல்கிறதுக்கு தான் பாகவதம் வருது. அதனால தான் நம்ம இந்த நிமி நவயோக சம்பாதம் இவ்வளோ விவரமாக, இது இப்போ உங்களுக்கு பிடிச்சதே புரிஞ்சதே ஆமாம் இப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கு. நானே என்னமோ பக்தன்னு சொல்லிட்டு அதுக்கு இதுக்கு போயிட்டு ஓடிக்கிட்டு சொல்லி அது எதுவுமே சொல்லலைங்க. இதுக்கு என்ன பண்ணணும், ஒன்றும் பண்ண வேண்டாம், என்ன நானும் திருத்துக்கணும். அப்பா எவ்வளோ ஈஸி, எவ்வளோ ஈஸி. சரீரத்தில் திருத்த முடியாது, சரீரத்துக்கு வலி வர வேண்டியதுன்னா வலி வந்துடும். சுவாமி நேற்றுக்கு வரைக்கும் கை நல்லா தான் தூக்கிட்டேன், திடீர்னு இன்னும் காலையில் இந்த கை மேலே போக மாட்டேங்கண்ண, அவ்வளோதான். உன்னை கையே உனக்கு தெரியல, உனக்கு மேலே கொண்டு போக முடியலன்னா உங்கள் குழந்தைகள்னு எல்லாருன்னு நீ கையில் வச்சுக்கணும்னு அவங்க நீ சொல்கிற மாதிரி கேட்கணும்னு நினைக்கிறது ஒரு மனிதன் யாருனோ எவ்வளோ தவறு, அது தப்பு. உன்னை கையே உன கையில் இல்லை, எப்படி நீ அவங்களெல்லாம் உன்னை கையில் வச்சுக்கிறேன்ன. புரியுறதா விஷயம்? அதனால் எல்லாமே பார்த்துக்கிற பரம்பொருள் பகவானுடைய சொத்து இதெல்லாம். அதான் சொன்னோம், மாறிக்கொண்டிருக்கிற இந்த உலகமெல்லாம் கிருஷ்ணனுடைய ஒரு பாதம். மாறாமல் நிச்சயமாக இருக்கிற அந்த நிர்குண தத்துவன் ஆத்மா கிருஷ்ணனோட பாதம். பாதம்னா பாகம், ரெண்டு பாதங்கள் இருக்குல்ல. அதனால் இதுதான் பாகவதனுடைய உத்தமமான பாகவதனுடைய லட்சணம். பாருங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறந்த ஸ்லோகங்கள். எவ்வளோ மதிப்பு கொடுத்தான் இதுக்கு பார்த்தா. புரிஞ்சிச்சுன்னா இப்போவே நமக்கு கடிக்க வேண்டிய விஷயம் கடிச்சதுன்னு அர்த்தம், மறக்கக்கூடாது. அது வேற. அடுத்தது 51வது ஸ்லோகத்தில் நயஸ்ய ஜன்ம கர்மப்யாம் நவர்ணாஶ்ரம ஜாதிபிஹி சஜ்ஜதேஸ்மின்னஹம் பாவஹ தேஹே வை ஸஹரே ப்ரியஹ. திரும்பி எஸ்ய, எவனுக்கு அஸ்மின் தேகே ஜன்ம கர்மபியாம் அகம் பாவஹ ந சஜ்ஜதே, எவனுக்கு இந்த தேக அவனுடைய இந்த அவனையோட தேகத்து மேலே அப்புறம் ஜன்ம கர்மபியாம் அப்படின்னா தேகம் பற்றியோ அவன் பிறந்த ஜென்ம பற்றியோ நான் ஆண், ஆண்களுக்கு கொஞ்சம் கர்வம் இருக்கும், ஏன்னா நான் ஃப்ரீயாக சுற்றலாம் எங்கே இருப்பான். ஸ்திரீன்னா சில ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, பயம் இருக்குது, பாதுகாப்பு வேண்டியிருக்கு, இப்படி ஏதோ ஒரு விதத்தில். இல்லை நான் மனுஷனாக பிறந்தான்ப்பா ஜென்ம, இல்லை நான் ராஜா வீட்டில் பிறந்தேன், பிராமண வீட்டில் பிறந்தேன் ஜென்ம, அவன் பர்சூதனு சேரில் பிறந்தான். அப்புறம் தேகம் பற்றி, தேகத்தில் நான் ஆண் பெண், நான் அழகாக இருக்கேன், நான் வைரமாக இருக்கேன், ஏதோ ஒன்று இந்த தேகத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு அகம்பாவம். அகம்பாவம் அனேது இங்கே தமிழில் எடுத்துக்கிறோம் முதல்ல, அப்புறம் சம்ஸ்கிருத அர்த்தம் சொல்லுவேன். அகங்காரம்னு எடுத்துக்கோங்க, கர்வம், மதம், ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒருத்தர் தேகத்து மேலே முதல்ல நான் ஆரோக்கியம் இருக்கேன் பார், நான் பலமாக இருக்கு, அப்புறம் ஜென்ம பற்றி நான் இந்த வீட்டில் பிறந்த, அவங்களுக்கு பிறந்த, அந்த ஊரில் பிறந்த, நான் கேரளக்காரன், ஆந்திரக்காரன், அவங்கவுங்களுக்கு என்னென்னமோ இருக்கும். அதனால்
உடனே அப்படிப்பட்ட அவங்கள் எல்லாரும் வந்து அவங்கள மேலே உடனே ஒரு க்ளோஸ்னஸ்ஸு. அதெல்லாம் எதுக்குன்னா திரும்பி பயத்தை தான், பயனால் தான். அப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்திருக்க வேண்டாமோ அப்படின்னு. அது வேறு, நம்ம ஊர் விட்டுட்டு இன்னொரு ஊர் வந்து அங்கே கொஞ்சம் அசோசியேஷன் எல்லாம் இருக்கணும். எல்லாருக்கும் அசோசியேஷன் இருக்குது இல்லையா? குஜராத் அசோசியேஷனு, கேரளைட்ஸ் அசோசியேஷனு, மலையாளிஸ் எல்லாம். ஏன்னா நமக்குன்னு ஏதாவது பிரச்சனை வந்தால் எல்லோரும் சேர்ந்து பேசலாம் இல்லையா? அதே நல்ல செக்யூரிட்டிக்காக தான் திரும்ப, அதெல்லாம் பெரிய அன்பு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அது ஒன்று வந்து கொஞ்சம் உபயோகப்படுத்துங்க, வச்சுக்கலாம், தப்புன்னு சொல்லலை. ஆனால் அதனால் திரும்பி உன்னுடைய பிரவர்த்தனை, உன்னுடைய இன்னும் மனசு ரிஸ்ட்ரிக்ட் ஆகக்கூடாது. ப்ராட் மைண்டட்னஸ் எப்பவுமே போகக்கூடாது. சில இடத்துல கொஞ்சம் நேரோ மைண்டடாக ஒர்க் பண்ணால் கூட. ஸோ இங்கே என்ன சொல்கிறாரு, தேகம் பற்றியும் ஜென்ம பற்றி, மூணாவது கர்மா. கர்மன்னா நான் செய்கிற தொழில் ரொம்ப சிறந்தது. ஓகே, அவங்கவுங்க ப்ரொஃபஷன் பற்றி, ப்ரொஃபஷன் அவங்கவங்களுக்கு ஆசிரம வர்ணாசிரம தர்மம் படி என்ன சொல்ல செய்ய சொன்னது அப்படி பண்ணால் அதில் பிரச்சனை இல்லை. அதில் நான் ரொம்ப அகங்காரப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப தாழ்த்தனமாக நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ இந்த காலத்தில் வர்ணாசிரம தர்மங்கள் சரியில்லை, அது எல்லாமே மிக்ஸ் ஆகி ஃபாலோ பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடுது. ஆனால் கூட நமக்கு அந்த அகங்காரம் இருக்கு, அதை பற்றி, அந்தந்த ப்ரொஃபஷனை பற்றி. ஓகே, நான் செய்கிற ப்ரொஃபஷன் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு கர்மத்தினால் சிறந்ததே தாழ்த்தினது வந்து குணத்தினால தான் எப்பவுமே அளவு பண்ணணும்னு சொல்லிட்டு பகவத்கீதையில் இப்போ நாலாவது அத்தியாயத்திலும் அந்த சாதுர்வர்ணம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாகஷனே ஸ்லோகத்தை பற்றி ரொம்ப விவரமாக சொல்லியிருக்கேன். அது இந்த காலத்துக்கு இம்ப்ளிமெண்ட்டாக இல்லைன்னா கூட, பட் தட் இஸ் த இன் உள்ள நடக்க வேண்டிய, அது புரிஞ்சுக்கிட்டு தான் மனுஷன் வாழணும். வர்ண தர்மம் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட்டு ஆசிரம தர்மம் இருக்கு. ஆசிரம தர்மம் உள்ள புரிஞ்சுக்கலாம் இல்லை, வானப்பிரஸ்தன் ஆகலாம் இல்லை. கரெக்டாக 50-55 வந்தால் ரிட்டையர் ஆகிட்டு என்ன, அதுக்கப்புறம் போர் அடிக்குதுன்னு வேறு எதில் போய் இன்வால்வ் ஆகக்கூடாது. எதுக்கு ரிட்டையர் ஆகிறேன்னா, இதோ நிறைய டைம் எல்லா சத் சங்கத்துக்கு வாரத்தில் 8 கிளாஸ் ஆமாம், வாரத்துக்கு 7 நாளுக்கு 8 கிளாஸா? இது 2 மச்சு தான். சரி, 8 கிளாஸுக்கும் போவேன், வேறு செலவெல்லாம் குறைச்சிக்கிட்டு டாக்ஸில் போவேன், ஏதோ பண்ணுவேன். பண்ணுறியா? எத்தனை பேர் பண்ணுறாங்க? ஸோ வானப்பிரஸ்தம் அனேது ஷிஃப்டிங் யுவர் லைஃப் ஸ்டைல் ஃப்ரம் த ரிலிஜியஸ் டு தி ஸ்பிரிச்சுவல். இது பண்ணலன்னா வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிடும், துக்கமயமாகவே போகும். ஏன்னா டைம் பார்த்தா, இப்போ இந்த ஜ்ஞானம் ஒன்று படிச்சுக்கிறதுக்கு இவ்வளோ மாதம் இத்தனை ஆகிறது. ஆனால் படிக்கும்போது தான் நல்லா இருக்கு, படித்து முடித்தாச்சு இதே போதுமென்னு சொன்னால் ஆகிறது இல்லையே. கேட்க கேட்க திரும்பி டானிக்கு சாப்பிட்ட மாதிரி நமக்கு தெம்பு வருது. இதுதான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸ்கந்த சஷ்டி கவசம் ப்ரொடெக்ட் பண்ணுறது இல்லை. ஆனால் இங்கே வந்து இதெல்லாம் கேட்டால் கொஞ்சம் நேரமாவது இன்னைக்கு நின்று அடுத்த வாரம் வரைக்காவது, அடுத்த நாள் வரைக்காவது, இதெல்லாம் இந்த நாலேஜ் இருந்தால் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கு இல்லை. அப்போது ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா இல்லையா? ஸோ அந்த மாதிரி புரிஞ்சவங்களும் பண்ணுவாங்க. ஸோ இங்கே மொத்தத்தில் தேக ஜன்ம கர்மாபியாம் அதனால இந்த மூணுத்தினால அகம்பாவக, இங்கே இப்படி அகம்பாவகன்னா ஆத்தியாத்மிக ஸ்பிரிச்சுவல் நான் அனே அபிமானம், எது சரீரம் நான் அனேது, அங்கே சரீரம் நான் நினச்சாவே
நீ அங்கே ஸ்கொயர் ஒன்லேயே தப்பு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சரீரம் பிறந்த இடமும் இதுக்கு பார்த்து அதெல்லாம் அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கர்மக்கு அது எல்லாத்துக்கு அகங்காரம். ஸோ தேகம் நான் அனேது அகங்காரம் அப்படிப்பட்ட அகம்பாவம் ஓகே அது இல்லாமல் ந சஜ்ஜத்தை யாருக்கு இப்படிப்பட்ட ஒரு அகம்பாவம் இந்த மூணுத்து மேல் இல்லையோ இந்த மூணுத்து மேல் இல்லை அகம்பாவம் சரீரம் மேலே இல்லை ஓகே அகம்பாவம் என்னுடையது என்னுடையது நான் இந்த தேகம் நினைக்கிறது ந சஜ்ஜதே. அப்புறம் வேறு இன்னும் ரெண்டு கூட சொல்கிறாரு நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். இப்போ வர்ண ஆசிரம ஜாதி விஹி முதல்ல வந்து தேக ஜன்ம கர்ம பற்றி சொன்னார். இங்கே வந்து வர்ண ஆசிரம ஜாதி விஹி அந்த வர்ணத்தில் நாங்கள் பிறந்தோம் பிராமண வர்ணம் நாங்கள் ரொம்ப சிறந்தவங்க அப்படி இப்படி நீ குணத்தக பிராமணனாக இருக்கா இருக்கியா அதனால் அப்படியெல்லாம் ஓகே அவங்க அவங்க ஜாதி வர்ணம் பற்றி எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு இதுதான் தே ஃபீல் கிரேட். அப்புறம் ஆசிரமம் ஆசிரமம்னா வந்து சந்யாசாசிரமத்தில் இருக்கிறவனும் சப்போஸ் ஓகே அவன் வந்து நான் சந்யாசி நான் கிரேட் இந்த கிரகஸ்தர்கள் எல்லாரும் எதுக்கு லாய்க்கு இல்லாதவங்க அப்படி நினச்சிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீ ஆசிரம தர்மெல்லாம் சன்னியாசியாக இருந்து கூட உனக்கும் பற்றிருந்துன்னு வச்சுக்கோங்கோ அந்த ஆசிரமமும் அது பண்ணுறது இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதில் செய்ய வேண்டிய விதமாக சரியான சேவை பண்ணாமல் லோகத்துக்கு சாஸ்திரம் டீச் பண்ணாமல் வேறு என்னென்னமோ காரியங்கள் பண்ணுறதுன்னா அதனால் ஆசிரமத்தினாலையும் கிரகஸ்தாசிரமோ இல்லைன்னா ஒரு கிரகஸ்தன் இருக்கான் இன்னொருத்தர் பிரம்மச்சாரியாகவே இருக்கான் கல்யாணம் பண்ணிக்கல அதனால் அவனு போய் அவனு கம்மியானு நான் பெருசுன்னு இப்படியெல்லாம் எந்த விதமான வர்ண ஆசிரமங்கள் ஜாதி பற்றி பேதங்கள் ஓகே அதுலேயும் இவன் மாட்டிக்கலை. மொத்தம் ஆறு தேக ஜென்ம கர்ம அப்புறம் வர்ண ஆசிரம ஜாதி இது எதுலேயும் இவனுக்கு அபிமானம் இல்லை. என்ன இருக்குது இதில் அபிமானப்படுறதுக்கு? ஞானம் இருக்கா அதுதான் மெஷர்மெண்ட்டு. அதனால் இவன் எங்கே பிறந்தான் ஞானம் இருக்கா ஞானத்துக்கு முயற்சி பண்ணுறியா பக்தி இருக்கா உண்மையான பக்தி அப்படி யார் சக அப்படி இருக்கானோ வை நிச்சயமாக திரும்பி அவனு தான் ஸ்ரீஹரிக்கு ரொம்ப பிரியமானவர். இங்கே இப்படி சொல்கிறார் ஸ்ரீஹரிக்கன்னா அவருடைய பேர் ஹரி ஆச்சாரியனான ஹரியான எனக்கு அப்படி இருக்கிற பக்தன் சிஷ்யன் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிக்கிறாரு. ரெண்டு விதமாக எடுத்துக்கணும் இல்லை மேலேருந்து சொல்கிற அந்த ஹரி வாசுதேவனுக்கன்னா பகவானுக்கு ரொம்ப பிடிச்சவன். அடுத்த ஸ்லோகத்தில் பார்க்குறோம் ஒரு ஒரு இதில் முக்கியமான பாயிண்ட்டு டக்குன்னு அப்படியே ஞாபகம் வச்சுக்கணுங்க. அகங்காரம் எந்த விதத்துலேயும் வகையிலும் இருக்கக்கூடாது. அப்புறம் மனசில் காமகர்ம பீஜங்களுடைய வாசனைகளை வளர்த்துக்கக்கூடாது இருக்கிறது தீ குறைச்சிக்கிறதுக்கு அதுதான் இப்போ 50 51 பார்த்தோம். 52 ஸ்லோகம் நயஸ்யஸ்வ பர இதி வித்யேஷ்வாத்மனி வாபிதம் சர்வபூத சமஶாந்தஹ சவை பாகவதோத்தமஹ சவை சவை சஹயேவ சஹ வை நிச்சயம் இந்த வை அனே வார்த்தை ஏவ இல்லை வைதாரே அவன்தான் நிச்சயமாக கஷ்டமாக அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா ஸ்லோகத்தில் வருது. இப்படிப்பட்டவன் தான் நிஜமான உத்தமமான பாகவதன் பக்தன்
யார் அது இங்கே சொல்கிறாரு? எஸ்ய எவனுக்கு, எவனுக்கு வந்து வித்தேஷு, வித்தேஷுனா பணமும் வீடு வாசல் சம்பதை செல்வம் சொத்து, வா இல்லைன்னா இன்னொன்று ஆர் அப்படின்னு இல்லை வேற என்ன ஆத்மனி, இங்கே ஆத்மனின்னு வார்த்தைன்னா திரும்பி தேகம்னு எடுத்துக்கணும், இல்லைன்னா தப்பாக புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா வித்தேஷு ஆத்மனி ரெண்டு பக்க பக்கத்தில் வைக்கிறாரு. ஸோ தேகம் மேலேயோ சுற்றி இருக்கிற செல்வம் சொத்து அந்த பணம் பற்றியோ, அது எதுவுமே ஸ்வஹ பரஹ, இது எனக்கு சேர்ந்தது என்னோடது, பரஹன்னா அது அவங்களது, அது எனக்கு சேர்ந்தாதது, இப்படிப்பட்ட ஒரு பேத பாவம் அப்படின்னு. இது பிதா பேதம் ந இல்லையோ, பிரகலாதன் இதானே சொன்னான், எனக்கிட்ட இருக்கேன்னா உனக்கிட்ட ஏதாவது நான் வாங்கணும்னா இதை கொடுத்துட்றேன், அது வாங்கிக்கிறேன். ஓகே, விலையெல்லாம் வேண்டாம், இந்த கணக்கு சொன்னால் புரியாது அவனுக்கு, இதுக்கு இவ்வளவுன்னா கணக்கு என்னது, எல்லாம் ஸ்ரீஹரிது, உனக்கு எடுத்துக்கோ நீ எனக்கு கொடு, இப்படி கொடுக்கணும் வாங்கிக்கணுன்றார். ஸோ இந்த கணக்கு ஸ்வஹா பரஹ, ஆனால் விவகாரத்தில் இது ஒத்து வருமா சார்? நம்ம வீட்டு காம்பவுண்ட் வால் நம்ம தானே கட்டி வச்சு சரியாக கரெக்டாக வச்சுக்கணும், அவன் 3 இன்ச்சு கட்டிட்டு நம்ம 3 இன்ச்சு கட்டணும், அது வேறு இருக்கு. விவகாரத்தில் ஏதோ இருக்கட்டும், இருந்தால் கூட மனசில் உன்னோடது அனேது ஒன்றுமே இல்லை, உனக்கு எவ்வளவு உனக்கு சேர்ந்த உனக்கு வேணுமோ இந்த வாழ்க்கைக்கு அதுக்கு தகுந்ததை பகவான் வந்து அவர்தே கொடுத்துட்றார் உனக்கு. ஓகே, அதனால் அந்த பகவானுடைய சொத்து இது எல்லாமே பகவானுடைய ப்ராப்பர்ட்டின்னு நான் யூஸ் பண்ணிக்கிறேன், நான் ஓனர்னு சொல்லக்கூடாது, அந்த விஷயம். யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் ஓனர்னு சொல்கிறது வித்தியாசம் இருக்கா இல்லையா? நான் ஓனர் தான் சார், 10 லட்சம் கொடுத்து வாங்கிட்ட விவகாரத்தில் பண்ணால் கூட மனசில் வச்சுக்கோ இது சும்மா ஒரு வேஷம், இதெல்லாம் இது எதுவுமே வரும்போது எதுவுமே கொண்டு வரல, போகும்போது எதுவுமே கொண்டு போக போகிறதில்லை. அப்போ தேவையில்லாமல் மனசு அது மேலே போட்டுட்டேன், இருக்கிறது போதுமான திருப்தியாக இருக்கானா, அதையாவது இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எத்தனை இருக்குது, அவங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க, புதுசு என்னமோ ஃப்ளாட் வாங்கியிருக்காங்களாமே, அங்கே ஒரு அது என்னது ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டாங்களாமோ, கூனூரில் ஒன்றுன்னு ஊட்டியில் ஒன்று, போய் இருக்கிறதுக்கு டைம் இல்லை, போக மாட்டான், சும்மா வாங்கி வாங்கி போடுறது. ஏய், சீக்கிரம் ஏதோ தர்ம காரியம் பண்ணி யாத்திரைகளில் போய் எல்லாம் கொடுத்துட்டு நாடு முடிச்சா பார்த்துட்டு சர்வம் ஈஸ்வரம் அவனை பார்த்துக்கிட்டு இந்த சரீரத்தில் எங்கோ கடைச்சி போட்டுடேன், கைட்டு போட்டுவிடும், எங்கோ அது போகும், போகிறதுக்குள்ள இந்த சர்வத்திர சமதர்ஷனம் வரண வேண்டாமா? அதுக்கப்புறம் நீ போனதுக்கப்புறம் உன்னோடய அக்கௌண்ட்டு இது எல்லாமே இத்தனை யாரோ சண்டை போட்டுக்கிட்டு யாரோ என்னமோ பண்ணிக்கிட்டு எடுத்துக்குவாங்க, கவர்மெண்ட் பாதை எடுத்துக்கும், யாரோ எடுத்துக்குவாங்க, உனக்கு தெரியுமா ஏதாவது? எதுக்கு அதுக்கு போய் மா கூறு தன ஜன யௌவன கருவம் ஹரதி நிமேஷாத் கால சருவம் அப்படின்னு, தனமே வச்சக்கூடாதா, அதுக்கு மதிப்பு கொடுக்கூடாதா, சம்பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லலை, அதுக்கு நீ பைச்சம் பிடிச்சி அலறியா, அது ஒன்று பிடிச்சிக்கிறதா, நீ அதுன்னு பிடிச்சிக்கிறியா, அது உன தலைமையில் உட்காரக்கூடாது, தூக்கம் வராத அளவுக்கு சத்தங்கிறது போகிறதுக்கு டைம் இல்லை. ஐ எம் ஸோ பிஸி சுவாமிஜி, வரலாமல் தான் இருக்குது கிளாஸுக்கு, ஐ எம் ஸோ சாரி, என்னமோ நமக்கு கஷ்டமான மாதிரி, எனக்கு என்ன ஆகும், வந்தால் என்ன வரல என்ன என்ன, அதுதான் குரு பூஜையில் அன்னைக்கு ஹூ வாண்ட்ஸ் ஹூமன் சொன்னோம், யூ மஸ்ட் நோ, அவ்வளோ பிஸி வேலை நிறைய பேர் இருக்கு.
முதல்ல ஏதோ குழந்தைகள் சின்னவங்க நாங்கள் பார்த்துக்கணும் அவங்களும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வீட்டில் மாமியார் மாமனாருன்றான். இப்படி ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு அதிலேயே இருந்துக்கிறதுக்கு விரும்புகிறான், அதில் இருந்து விரும்புகிறேன், தப்பிச்சுட்டு வர்றதுக்கு விரும்பலை. அது சாக்கடை நல்லா இருக்காது. ஆமாம், நல்ல அமிர்தமான ஜலம் குடிக்காமல் பெப்சி கொடுக்குறானே மனிதன், விஷம் கொடுக்குறான் பாருங்க, எப்படி எவ்வளோ புத்தி எப்படி வேலை செய்கிறதானே. நல்ல அழகாக ராத்திரி தூங்குற சமயத்தில் ஐ ஆம் ஒர்க்கிங் ஐடி, தெரியல அசில் என்ன பண்ணுறாங்களா ஐடி அண்ணா, அவனுக்கே தெரியாது. படித்தது ஒன்றும் அங்கே போயிட்டு ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி கொண்டு அந்த நெட்டுன்னு பார்த்துக்கிட்டே இருக்க போய் ஐடி அண்ணுங்க. பார்த்து 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 கண்ணு எல்லாம் மைண்டு கட்டி போய் தூக்கம் இல்லாமல் அப்புறம் இந்த ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களை நிஜமாக கேளுங்கோ, அசில் என்ன தான் அங்கே பண்ணுவீங்கன்னா ஒன்றும் இல்லை, அந்த கம்ப்யூட்டர் பார்த்துக்கிட்டு ஏதோ மெசேஜ் அனுப்ப, மெசேஜ் வர. இனி சாஃப்ட்வேர் படித்தான்னு சரி என்ன படித்தானு கடைசியில் என்னென்னா ஏதோ ஒரு பெரிய கம்பெனியில் போயிட்டா அது யாரோ எங்கோ சயின்டிஸ்ட் ஏதோ பண்ணது வந்துடும், அது அது எல்லாத்துலேயும் டேட்டா கலெக்ட் பண்ணி இங்கேருந்து அங்கே அனுப்பு அங்கேருந்து இங்கே அனுப்பி இது செய்ய தவிர நீயா என்ன அங்கே உட்காந்துட்டு நீ ஏதோ அது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் பேர் தான் பண்ணுறாங்க, அது வேறு. அந்த கண்டுபிடிப்பு இங்கே பண்ணால் போதும், ஒன்று நீ கண்டுபிடிச்சியோ முதல்ல, நீ யாருன்னு கண்டுபிடிச்சியா, வேற என்ன தான் கண்டுபிடிச்ச பிரயோஜனம், உனக்கு சாந்தி நிம்மதி வந்துச்சா நிம்மதி. அதனால தான் வெளியில் பிக்ஷா பாத்திரம் வச்சுக்கிட்டு சுத்தர அந்த யோகி சந்யாசி கிரானி எவ்வளோ சந்தோஷம் ஆனந்தமாக இருக்கிறா. உள்ள பிக்ஷா பாத்திரம் வச்சுக்கிட்டு நான் கோட்டி சொன்னேன்னு சொல்லிக்கிட்டு இன்னும் அது கோட்டி கோட்டி கோட்டிக்கு அது என்ன பண்ணுற அளற பிச்சைக்காரன் இவன். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வயசானவங்க கூட பிஸ்னஸ் விட மாட்டுறாங்க, அந்த விஷயங்கள் போதுமானு சொல்ல மாட்டுறாங்க. ஏன்னா மனசு ஆல்ரெடி அடிமை ஆகி போயிடுச்சு, அதுக்கு அதுக்கப்புறம் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. மனசு அதில் தப்பிச்சுக்கிட்டு வந்து இப்படி உட்காரணம்னால் ஐயோ இது பெரிய ஒரு தபஸ் யோகம், உங்களை சுற்றி பார்க்குறீங்க இல்லை உங்கள் வீட்டிலே பார்ப்பீங்க, நீங்கள் எவ்வளோ அதை சொல்லுங்கோ என்ன தான் பண்ண போகிறீங்க வாழ்க்கையில் சொல்லுவாங்க அவங்க. நானும் ஐம் நிம்மதியாக இருக்கு, நான் எனக்கு அதுக்கு எதெல்லாம் போகணும் சத்சங்கம் கேட்கணும்னு நினச்சிக்கிறாங்க. ஞானம் அனைத்து என்னது அவங்களுக்கு தெரியல, அதான் மாயா அப்படி பண்ண வச்சுட்டு அதில் இருந்துக்கோன்னு சொல்லும். ஜனன மரணம் தொடங்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா அந்த ஸ்வ பர அனே இது எல்லாம் இல்லாமல் ஸோ பகவானுடைய ப்ராப்பர்ட்டி நான் யூஸ் பண்ணுறேன். அப்போது ப்ராப்பர்ட்டி என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும், இங்கே ஏதோ சொத்து தேகம்னு சொன்னால் என்னோடய தேகம் மட்டும் இல்லை, இந்த தேகமும் பகவான் இது இதுக்கும் இங்கே அனுப்பிச்சிட்டாரு, கூடவே ஏதோ சாஸ்திரம் தர்மம் எல்லாம் கொடுத்தாரு, இப்படி வாழ் அப்படி இருந்தேனார் அவருடைய காரியம் பண்ணுறேன் நான். இல்லை இந்த தேகத்தினால ஏதோ ரெண்டு மூணு பேர் பிறந்தாங்க கூட சேர்ந்துருக்காங்க, அதெல்லாம் கூட பகவானோட சொத்து தான். எவ்ரி திங் இஸ் த ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு த லார்ட், த ரியல் லேண்ட் லார்ட், த ஹோல் த லார்ட் ஆஃப் த லார்ட்ஸ் அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கன்னா ஏதோ அந்த குட்டி குடே ஒன்று நீ உட்டி கொடுக்கணுன்னா இப்படி அந்த பகவான் சொல்லி அவரது எல்லாமே சொத்து. எதுவுமே நீ உன்னோட தனி கிளைம் பண்ணாதே, ஓனர்ஷிப்பு கிளைம் பண்ணாதே, தேகமாட்டம் இது சேர்ந்ததாட்டம் எல்லாம் எவ்ரி திங் இஸ் ஹிஸ் ஜாப். அவர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு, அவருக்கு நான் வந்து சர்வ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ சர்வீஸ் பண்ணும்போது எவ்வளோ லாயலிட்டி ஒபீடியன்ஸ் அண்ட் அடக்கத்தோடு பண்ணணும், அதுக்கு தான் ஹியூமிலிட்டி வேணும். அதனால் வீட்டில் சர்வ் பண்ணால் கூட அந்த ஹியூமிலிட்டியோடு பண்ணணும். எவ்வளோ நாள் பண்ணாலும் சரி, பெரியவங்களுக்கு பண்ணாலும் சின்னவங்களுக்கு பண்ணாலும் சமைச்சாலும் சரி, அவங்களுக்கு புரிஞ்சதோ இல்லையோ அவங்க எப்படி இருக்காங்களோ வேறு, நானும் நவயோகி உபாக்கியானம் கேட்டிருக்கேன், நான் பாகவதம் கேட்டேன், நான் தானே மெச்சூர் ஆகணும், கேட்காதவங்க எப்படி ஆகிடுவாங்க. ஏன்னா எனக்கு அதை தப்பிச்சுக்க முடியாது, ஃபுல்லாக விட்டுட முடியாது, அதெல்லாம் ஃபுல்லாக விட்டுறதுக்குள்ள வயசாகிடுது, அதுக்கப்புறம் சந்நியாசம் உள்ளே எடுத்துக்கணும்.
ஏன்னா அந்த வயசானதுக்கு அப்புறம் சந்யாசம்னு சொல்லிட்டு எங்கே போய் காவி கலர் போட்டு எங்கே போய் போன ஆசிரமத்துக்கு பட்டந்தா. ஆனால் ஆசிரமம் எடுத்துக்கோ, ஏன்னா சப்போஸ் உங்கள்கிட்ட 10 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பாட்டி 10 லட்சம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சன்னியாசம் ஆசிரமத்தை கொடுத்துட்டு ஒரு ரூம் கொடுப்பாங்க, காவி கலர் போட்டுக்கலாம். அது என்ன தான் இப்படி ஆயிடுச்சு, மனசு இங்கே சன்னியாசி பண்ணி விட்டுவிடும். பிடிச்சி போனோன்னு போகலாம், எனக்கு எதுவுமே இப்போ வந்த இல்லை. அப்படி யாரோ ஒருத்தர் போன லைஃப் பார்ட்னர் இன்னொருத்தர் உடனே அசல் சன்னியாசம் எடுத்துக்கலாம், அதையும் சொல்லி வைக்கிறேன். இல்லை இருந்து ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டாலும் சரி. இவங்க மொத்தத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்களுக்கு சில மனசு ப்ரிப்பேர் ஆகலை, வானப்பிரஸ்தம் பண்ணல, உபாசனை பண்ணல, டிவியே பார்த்துக்கிட்டு அதே லோகம்னு சொல்லிட்டு குழந்தைகள் ஃபாரினில் இருக்காங்க, அவங்களுக்கு கூட பேசிக்கிட்டு பேத்துக்கள் அங்கே இருக்காங்க பேசிக்கிட்டு, எவ்வளோ நாள் இதெல்லாம் பண்ணிகிட்டே இருப்பேன், எவ்வளோ நாள் பண்ணுவேன். எங்கள் தாத்தா பாட்டி வந்து எங்களை ரொம்ப அன்பாக பார்த்தாங்க, நம்மளுக்கு ஃபோன் பண்ணால் பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அவங்க வாழ்க்கையில் தே ரிட்டையர்ட், தென் தே மெச்சூர், தே டிட் ஸோ மச் ரிலீஜியஸ் திங், அப்புறம் ஆத்தியாத்மிகமாக நவ் தேர் இன் தேர் ஓன் சாதனா அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ண தவிர அது மாதிரி நம்ம வாழணும். அது அவங்களுக்கு புரியலையா, போன போட்டோம். அது நம்ம பண்ண முடியல, என்னன்னு நம்மளுடைய வீக்னஸ்ஸு நமக்கு இன்னும் பற்று. அதுதான் அவங்க சுதந்திரமாக அவங்கள பாட்டுக்கு வாழணும், ஏன்னா அவங்களுக்கு சுற்றி குடும்பம் வந்துச்சுல்ல. ஆக்சுவலி தே டோன்ட் வாண்ட் அஸ் ஸோ மச், ஓன்லி அந்த கஷ்டம் காலம் வரும்போதோ கொஞ்சம் குழந்தை பார்த்துக்கிறதுக்கு, அதுக்கு தவிர நம்மளை ஜாக்கிரதை பார்த்துக்கணும். உங்களுக்கு இப்போது வாழ்க்கையில் என்ன யாத்திரைக்கு போகணுமா, எல்லாம் பண்ணுறேன், எப்படி பண்ணோம், என்ன வேணும், இப்படியெல்லாம் கேட்டு யாரும் நம்மளுக்காக பண்ணலை, பண்ண மாட்டாங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிளான் யுவர் திங். அவங்களுக்கு வெறுக்கலை, நம்ம ஒன்றும் பண்ணலை. வி ஹாவ் த லவ். இவ்வளோ பக்தி வரும்போது பிரேம் இல்லாமல் எங்கே போகும். அவங்களுக்கு நல்லது வாழ்க்கையில் அட்வைஸ் பண்ணிவிட்டு நம்ம உண்மையாக என்ன சொல்லி கொடுக்கணுமோ சொல்லி நம்ம போகிறோம். அப்புறம் அவங்க அவங்களுக்கு குழந்தைங்களை வளர்த்துக்கிட்டு அவங்களும் வரப்போகிறாங்க. பட் இன் த மீன் டைம் நீ என்ன பண்ணணும் அனேது, அதான் அப்படி பேதம் இல்லாமல் அப்புறம் என்ன பண்ணும், சர்வபூத சமஹா. ஓகே, சர்வபூத சமஹான்னா இதுதான், எனக்கு எல்லாரும் சமந்த ஜீவராசிகள் விருட்ச ஜாதி எல்லாமே, ஏதோ நான் எனக்கு பக்கத்தில் என்னால் பிறந்ததுனால இவங்களை எல்லோரும் நானும் அந்த டியூட்டி எல்லாம் பண்ணேன். டியூட்டி பண்ணுங்கோ, தப்புன்னு கிடையாது, இந்த கிளைம் பண்ணாதுங்கோ, நான் பண்ணேன், நான் தான் சாதிச்சில்ல, அப்படி இருக்கணும். கேர் டேக்கர் மாதிரி இருக்கணும், எனி டைம் விட்டுடணும். வி ஆர் சிம்பிளி கேர் டேக்கர்ஸ், த ரியல் ஓனர் இஸ் சம்படி. இந்த சரீரம் நான் உருவாக்கலை, இந்த உலகம் நான் உருவாக்கலை, அசல் என்ன வச்சுக்கிட்டு நானும் 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 இந்த அகங்காரம் யோசிச்சு பார்த்தா ரொம்ப சிரிப்பு வரும், ஃபன்னியாக இருக்கும். இதுதான் மாயா, சிந்திச்சு உட்கார். இந்த சிந்தனை செய்கிறதுக்கு மனசு நிம்மதி இருக்கணும். நிறைய திங்ஸ் வந்துட்டு இருந்தால் ஆகாது, சத் சங்கத்தில் கேட்கும்போது நடக்கிறது, அது தொடர்ந்து இருக்கணும்னா மனநம் நிதித்தியாசனம் இருக்கணும். சர்வபூத சமஹா, சர்வ பிராணிகளிட சமதிருஷ்டி இருந்த சாந்தா. இவ்வளோ பேசணும், இதெல்லாம் யாருக்கு புரியும், அவன் தான் சாந்தமாக இருக்க முடியும் தவிர வேறு யாருக்கு. தூரம் வந்து பார்த்தா அவங்களுக்கு என்னமோ நிறைய இருக்குது, பெரிய வீடு இருக்குது, 2-3 கார் இருக்குது, அடிக்கடிக்கு எங்கே போகிறாங்க, எங்கே சிங்கப்பூர் போங்க, மலேசியா போகிறாங்க. உள்ளே பார்த்தா தெரியும் ஒருத்தர் ஒருத்தருடைய மைண்ட் எவ்வளோ வல்கனோஸ் ஓடிட்டுருக்கு, என்ன பிரச்சனை இருக்கேன்னு. அதனால தான் இப்படி நிம்மதியாக இருக்கணும். டிவி இல்லாமல், யாருக்கிட்ட ஃபோன் பேசாமல், ஓகே, ரெண்டு பேர் வீட்டில் இருந்தாலும் யார் இல்லைன்னாலும் சாந்தமாக இருக்கு. இது எப்போ சாத்தியம்னா, வென் யூ டிஸ்கவர் யுவர் ஓன் ரியல் நேச்சர், ஆர் அட்லீஸ்ட் ஐ பிலாங் டு த லார்ட், பகவான் தான் எனக்கு துணை, பாகவதம் தான் எனக்கு துணை, பகவத்கீதை தான், இந்த ரிஷிகள் எல்லாரும் என்னோடய பந்துகள். இங்கே இது படிச்சுட்டு இருந்தால் இவங்களை, இவர் தான் என்னோடய அப்பா, இவர் தான் என்னோடய குரு, இவர் தான். அவங்க பக்கத்தில் இல்லைன்னு நினச்சிக்க கூடாது,
அதனால்தான் இது இப்படி படிச்சுக்கிட்டே இருந்தால் நம்மளாவே நான் எனக்கு கூட வீட்டில் இவங்களெல்லாம் இருக்காங்களே. ஓகே, இந்த மாதிரி மனோபாவத்தை மாற்றணும். சர்வசமபூத சாந்தா, சாந்தான் அர்த்தம் முதல்ல வந்து சொல்கிற மாதிரி ராகமும் துவேஷத்தினு ரெண்டுத்தினு விட்டு கொடுத்தேன். யார் மேலே துவேஷம் இல்லை, யார் மேலும் ராகம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தால் அவன் தான் சக ஏவ சஹ வை உத்தம பாகவத உத்தமஹா. 53வது ஸ்லோகம். இது கொஞ்சம் பெருசாக இருக்கு, டிஃப்ரெண்ட் மீட்டரில் இருக்கு. த்ரிபுவன விபவ ஹேதவேப்ய குண்ட ஸ்மிருதி ரஜிதாத்ம சுராதி பீர்விமுக்யாத் ஸ்மிருதி வீரம் ந சலதி பகவத் பாதாரவிந்தாத் லவ நிமிஷார்த்தமபி யஸ்ய வைஷ்ணவாக்ரஹ வைஷ்ணவலிய அக்ரியம். இங்கே பாகவதோத்தமனுக்கு பேர் வந்து வைஷ்ணவான்னு பேர் வச்சுருக்காரு. இதெல்லாம் வைஷ்ணவர்களுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜான வார்த்தையாக இருக்கும். பத்து பத்து நம்மளை பற்றி தான் சொன்னாங்க. இங்கே வைஷ்ணவன்னா அந்த சர்வத்திர விசேஷேண திஷ்டதி விஷ்ணுன்னு, அது ஆத்மானி அது பிரம்மமணி, அந்த பிரம்மந்தான் ஒரு கால் வந்து காணப்படுற ஜகத்தனி, இன்னொரு கால் வந்து மாறாத ஆத்மனி தெரிஞ்சுக்கிற ஒரு மனிதனுக்கு பேர் வைஷ்ணவன். நாட் இப்படி இப்படி எல்லாம் இது கிடையாது. இல்லை, பெருமாள் டெம்பிளுக்கு போகிறவன் மட்டும்தான் வைஷ்ணவன் கிடையாது. அந்த அர்த்தம் எடுத்துக்கூடாது. இந்த அர்த்தம் எடுத்துகிட்டால் மேலே சொன்னதெல்லாம் போய் ஆகிடும். அப்படி எப்படி சொல்லுவார் இந்த ஒரு யோகி? ஸோ அப்படின்னா பக்தன் அது சொல்லிக்கணும். சர்வத்திர சமதர்ஷனம் இருக்கிறவன் மேலே சொல்லிட்டார்ல, அவனுக்கு பேர் வைஷ்ணவன். அப்போ எப்படி நீ சிவாலயத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவேன்? எல்லோரும் சொல்லலை. அப்படியே விபூதி வச்சுக்கணும், அவனுக்கு நமஸ்காரம் பண்ணாதன்ற சொல்லிட்டாங்களே. நான் போன வாரம் சொன்னேன், எல்லாரும் சொல்லுன்னு சொல்லேன், எப்படி எப்படி சொல்லுவேன் அப்படின்னு உனக்கு அதேதான் ஒரு கஷ்டம். CUSTOM கஷ்டம் ஆச்சாரம் அப்படி ஒரு கோழி, அது ஒரு மார்க்கம்னு தோணிச்சு தவிர உனக்கு அங்கே பூர்ணமான சிறந்த பக்தி வேதாந்தம் எதுவுமே வரல. ஆனால் அது விரும்புகிறவங்க கூட்டணி நிறைய இருக்கும். இப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. வைஷ்ணவ ஸோ பக்தாளிலும் சிறந்த பக்தன், உத்தம பக்தனுக்கு வைஷ்ணவ அக்ரஹான்னு ஒரு பேர் கொடுக்குறாரு. யார் அவனும் அஜித ஆத்மசுர ஆதிபிஹி அப்படின்னா, அஜித அனேது என்ன பேருன்னா பகவானுக்கு ஒரு ஹரிக்கு ஒரு பேர். அந்த அபஜயமே அனேது இல்லாத அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீஹரி மேலே மனசுன்னு வந்து அவங்க சுர ஆதிபிகி அப்படின்னா தேவதர்கள், சிறந்த சரீரம் இருக்கிற தேவதர்களுக்கு கூட அவங்க எல்லாருனால விமுருக்யாத் அவங்களால கூட விசாரணை பண்ணி சிந்திக்க வேண்டிய அன்வேஷணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா பகவத் பத அரவிந்தாத். இங்கே அர்த்தம் என்னென்னா மூணு லோக்கத்தில் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த தேகம் கிடைச்சானோ, இல்லை முன்லோக்கத்தில் இருக்கிற அந்த செல்வம் சம்பதை ஓகே அப்படி ஏதாவது கிடைக்கிறதுன்னு சொன்னால் கூட, தேவ பதவி அப்படி இருந்தான் அப்படி ஏதாவது இருந்தால் கூட அது எல்லாத்திலும் மனசு போடாமல் அபராஜிதனான ஸ்ரீ பகவான் ஸ்ரீஹரியுடைய பாத பத்மங்கள் ஓகே பகவத் பத அரவிந்தாத் பகவானுடைய பாதங்களுடனே மேலே நின்று அவனுடைய கவனம்
ஒரு அரக்ஷணமாவது அரை நிமிஷமாவது அதான் சொல்கிறாரு. லவ நிமிஷார்த்தம் அப்படி ஓகே, க்ஷணத்தில் பாதி ஒரு நிமிஷத்தில் பாதி. அவளை கூட அவனுடைய ஸ்மிருதி ந விபவதி ஹேதவே ஓகே, அவன் வந்து லவ நிமிஷார்த்தம் அப்படி யஹ யாருடைய ஸ்மிருதி ஞாபகம் மனசில் நின்று அகுண்ட ஸ்மிருதினா உட்டி போகாத உடாத அன் டிஸ்டர்ப்டு அன்இன்டரப்டட் நடுவில் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிற மாதிரி யாருடைய மனசு வந்து ஒரு க்ஷணம் கூட அந்த பகவான் ஹரியுடைய ஸ்மிருதி பாதங்களுடைய மேலே தியானம் யாருக்கு உட்டி போகாமல் இருக்குமோ. ரெண்டு பாயிண்ட்டு, இவ்வளவு விஷயங்கள் ஏதாவது கடிக்கும்னு சொன்னாலும் சரி குச்சல் மாதிரி போகும்போது எப்படி இருக்காரு, வரும்போது அப்படி இருக்காரு, வந்ததுக்கப்புறம் அப்படி தான் இருக்கார், அதே மாதிரி ஞானியாக தான் இருக்கார். இருந்துட்டு அந்த அப்படின்னா ஆத்மரதியாவே ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டா ஸ்தித பிரஜ்னஸ்தது வச்சது அந்த பகவத் சிந்தன் ஆத்ம சிந்தனை வந்து ஒரு க்ஷணம் கூட அவர் யாருடைய மனசு வந்து விசலமாகாதோ உட்டி போகாதோ அப்படிப்பட்ட அன்பிரேக்கபிள் அன்இன்டரப்டட் கண்டினியூஸ் ஃப்ளோ ஆஃப் த மைண்ட் டுவர்ட்ஸ் த ட்ரூத், அதுக்கு பேர் தான் தியானம். தைலதாரவத், தைலம் போடும்போது தார் அப்படியே இருக்கும், இன்டரப்டட் அன்இன்டரப்டட். அப்படி யாராவது இருந்தால் இது கொஞ்சம் எல்லாமே பொயிட்டுக்கல்ல சொல்லிட்டார். விஷயம் வந்து கண்டினியூஸ் கான்டெம்ப்ளேஷன், அதுக்கு இப்படி சொல்லுவேன் சுவாமி சொல்கிறது 24/7. இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டைல் இஸ் இட் இஸ் நாட் ஏ பார்ட் டைம் ப்ரொஃபஷன், இட் இஸ் ஏ 24/7 ப்ரீ ஆக்குபேஷன். அந்த அளவுக்கு ஆகணும். அதுக்கு இந்த ஆசிரம தர்மம் வச்சுட்டு எல்லாம் உட்டி கொடுத்துட்டு சன்னியாசம் அது வச்சுருக்காங்க. இல்லைன்னா மனசு எப்படி இந்த விஷயத்தில் ஈடுபட்டு நிற்கும்? இது ஏதோ கேட்கும்போது எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்க, புரிஞ்சது நல்லா இருக்க, கேட்கறதுக்கு நல்லா இருக்க, அப்படின்றோம். ஸ்டில் தேர் இஸ் ஸோ மச் அட்டாச்மெண்ட் மனசுக்கு, அது அவங்கவுங்களை கவனிச்சுக்கணும். அதனால தான் வெளியில் வேஷமாறத்தில் நீ உட்டி கொடுக்கணும், எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். தியாகே நைகே அமிர்தத்வமா நெசுஹோ, நோ க்வெஷ்சன், நோ பார்கெனிங், பண்ணிதான் ஆகணும். ஆந்தரிகமாவது பாஹ்யமாவது, பாஹ்யமாக வச்சுக்கிறது என்னன்னா அப்படி வச்சாச்சுன்னா நீ வந்து அதில் கட்டி போட்டாச்சு ஒன்றும் இனிமேல் நீ தப்பிச்சுக்க முடியாதுன்ன மாதிரி சில பேர் ஞானம் வந்ததோ இல்லையோ. அதனால தான் சந்நியாசத்திலே பல வகை இருக்குது தெரியுமா. ஞானம் வரத்துக்கு முன்னாடி எடுக்கிற சந்நியாசம், ஞானம் வந்ததுக்கப்புறம் சந்நியாசம். ஏ இப்படி ஞானம் வித்வத் சந்நியாசம், விவிதிசா சந்நியாசம், இப்படி பலதெல்லாம் இருக்குது சந்நியாசத்தில். அதனால் சந்நியாசி ட்ரெஸ் போட்டுக்கணும், எல்லோரும் சுகமாக இருக்காங்க நினச்சிக்க வேண்ட. ஊ இந்த மாதிரி குரு கிட்டேருந்து ஆத்ம வித்தனே அநேக வருஷங்கள் படிச்சுக்கிட்டு சாதனை பண்ணி படித்தா பார்த்தாது, இதெல்லாம் கேட்டோம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போது இவ்வளோ விஷயம் இன்றைக்கி பேசிட்டோம்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணலன்னா பிரயோஜனப்படாது. சில பெரும்பாலும் ஒரு முக்கால் பாகம் கேட்பாங்க, ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கஷ்டம் வருது, தாண்டி வரணும், இன்னும் எங்கே நான் ரிஃபைன் பண்ணிக்கணும். அது அதனால தான் உட்டி கொடுக்கறதே பழகணும், தியாகம் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் 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 லெஸ் லகேஜ் மோர் கம்ஃபர்ட் பண்ணாத, இதே புதுசாக ஒன்றும் சொல்லலை, நீதி கூட சொன்ன வேறு கிளாஸில், நல்லா தூங்கணும். எதுக்கு விரும்புகிறோம்? என்னைக்குள்ளே நான் தன்னந்தனியாக இருக்கணும் அப்படி விரும்புகிறோம் எல்லோரும். தியாகந்தானே, தியாகந்தா அதே. வேறு எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன் இதுக்கு முன்னாடி, ஒரு குழந்தைனே அழகாக குட்டியாக இருக்கிற குழந்தை நல்லா முத்தம் கொடுக்கணும்னு தோன்றுறது, அப்படியே வச்சுக்கிறோம் கொஞ்சம் நேரம்,
எவ்வளோ ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், மூணு மணி நேரம், நாலு மணி, அதுக்கப்புறம் இறக்கிட்டு கொஞ்சம் போய் போய் விளையாடிட்டு பார்ப்போம். ஏன் நான் நானாக இருக்கணும்? ஏன் நீ வச்சுக்க வேண்டியதான, எப்படி நல்லா இருக்குல்ல, அப்படி ஏதாவது வச்சுக்கிறானா? இவ்வளவு நெக்லேஸ் சொத்து எல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே இருந்துட்டு ஏன்னா நல்லா இருக்குல்ல, அப்படியே இரு தூங்கமே. இந்த ரூம் ஃபுல்லாக தங்கம் கொடுப்போம், தங்கமோ தங்கமோ வஜ்ரம் வைடூரியம் எல்லாமே ஆபரணம் வச்சு நல்லா இருக்குல்ல, அப்படி இரு. என்ன பண்ணுறோம்? தியாகே நயகே. எந்த இந்திரிய சுகம், எந்த மனசுக்கு சேர்ந்த ஒரு பற்று வேண்டான்னு விட்டுடுறோம். இது தினந்தோறும் தூக்கத்திலோ அப்படிப்பட்ட ஒரு சுவானுபவ நிலை, சமாதி நிலை, பகவானே பிரகிருத்தியை சகஜமாகவே காட்டிகிட்டு இருந்த, எங்கோ போய் என்னவோ புரியாமல் தெரிஞ்சிக்காமல் அது விசாரணை பண்ணாமல் மாட்டிக்கிட்டோம். இல்லை இல்லை, இப்படி இந்த நவயோகி உபாக்கியானம் கேட்டு நம்ம தப்பிச்சுக்கிட்டோம். பாசிட்டிவாக திங்க் பண்ணுறோம். இன்றைக்கி இங்கே நிறுத்துகிறோம். 53வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். இன்னும் ரெண்டே ஸ்லோகங்களுக்கு அப்புறம் இந்த அத்தியாயம் முடியும். ஓம் ஆனந்தம், ஓம் ஆனந்தம், சுகினோ பவந்து லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம் ஹரி ஓம் தத்சத்.